ஹாய் ஹலோ வணக்கம் அன்வல்கம் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்தியன் மக்கள் பேசிக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஓவியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் செபி அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம் ஐபிஓ அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஈக்குவிட்டி நான் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஈக்குவிட்டி ரெஃபர்ஸ் டு தி சம் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்டட் பை தி இன்வெஸ்டர் டு பை தி ஓனர்ஷிப் ஆஃப் தி கம்பெனி இன் ஃபார்ம் ஆஃப் ஷேர் ஸோ இப்போ ஏன் ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அந்த கம்பெனி வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கம்பெனியாக இருக்கிறப்போ அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் வந்து நூறுபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனியோட பத்து பர்சன்ட் ஷேர்ஸ் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னாக்கா நான் வந்து அதில் ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஆயிரம் ரூபா பத்து பர்சன்ட் ஆஃப் ஷேர் தான் வந்துட்டு ஈக்குவிட்டின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஈக்குவிட்டி ரெப்ரசன்ட்ஸ் த வேல்யூ தட் வுட் பி ரிட்டர்ன்டு டு தி கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் இஃப் ஆல் தி அசட்ஸ் வேர் லிக்விடேட் அண்ட் ஆல் தி கம்பெனிஸ் டெப்த் வேர் பெய்ட் ஆஃப் ஸோ இந்த ஈக்விட்டி இன்னொரு இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்போ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கிற காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த கம்பெனி பேரில் இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற வேல்யூ வந்துட்டு ஈக்குவிட்டின்னு சொல்லலாம் சொல் சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அடுத்த பாயிண்ட் இப்போ ஈக்விட்டியில் நம்ம வாங்குகிற ஒரு ஷேருக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கிடையாது நம்ம இன்னைக்கு வாங்குகிற ஒரு ஷேரை பத்து வருஷம் வச்சுக்கலாம் பதினஞ்சு வருஷமும் வச்சுக்கலாம் அது நம்ம எப்போ விற்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம அந்த ஷேரை நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஈக்குவிட்டியில் வர ரிட்டர்ன்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு கம்பெனியே சார்ந்தது இப்போது வந்து ஒரு கம்பெனி நம்ம சொன்ன மாதிரி இப்போ அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னாக்கா அந்த ஷேரோடய பிரைஸ் வந்து ஏறிட்டே போகும் இப்போ அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு த சென்ஸ் அந்த ஷேரோட வந்து குறைஞ்சிட்டே போகும் ஸோ இப்போ என்னென்ன கம்பெனிஸோடய ஷேர் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஷேர்ஸ் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் ஸோ எப்பப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா காலையில் ஒம்பது மணி ஆரம்பித்து மதியானம் நாலு மணி வரைக்கும் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் விற்கலாம் அடுத்து கமாடிட்டீஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் ஸோ கமாடிட்டி இஸ் த பேசிக் குட் யூஸ்டர்ஸ் அண்ட் இன்புட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் எவ்ரிடே குட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஸோ நம்ம தினசரி பயன்படுத்துகிற ஒரு பொருளுக்கு தேவையானது அல்லது அத்தியாவசியமான பொருள் தான் வந்து கமாடிட்டீஸ் ஸோ கமாடிட்டீஸ்ன்றது வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து ஹார்ட் கமாடிட்டி இன்னொன்று வந்து சாஃப்ட் கமாடிட்டி ஸோ ஹார்ட் கமாடிட்டின்றது வந்துட்டு எந்தெந்த பொருட்களை மண்ணுலேருந்து குறைஞ்சி எடுக்கிறோமோ எல்லாமே வந்து ஹார்ட் கமாடிட்டி சாஃப்ட் கமாடிட்டி வந்துட்டு எந்தெந்த பொருளை மண்ணிலருந்து வளர்ச்சி எடுக்கிறோமோ அதெல்லாம் வந்து சாஃப்ட் கமாடிட்டிஸ் ஸோ மண்லேருந்து குறைஞ்சி எடுக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆயில் நேச்சுரல் கேஸ் அண்ட் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் விளச்சி எடுக்கிறோன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு காட்டன் சுகர் கார்ன் ஸோ சாஃப்ட் கமாடிட்டிஸ் வந்து ஹார்ட் கமாடிட்டீஸோடு இன்னும் வாலட்டைலாம் இருக்கும் ஏன்னால் அதோட மல்டிபிள் அன்பிரடிக்டபிள் ரிஸ்க் இருக்கிறதுனால ஸோ கமாடிட்டீஸை வந்து ஒரு ஈக்விட்டி மாதிரி நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது ரொம்ப நாளைக்கு ஸோ அதே மாதிரி ஹார்ட் கமாடிட்டீஸை மோஸ்ட்டாக வந்து எம்சிஎக்ஸ் அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி சாஃப்ட் கமாடிட்டீஸை வந்து என்சிடிஇஎக்ஸ் நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டீஸ் வந்துட்டு மார்க்கெட்டு வந்து காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பனான மார்க்கெட்டு ராத்திரி பத்தரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதே அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸோட ட்ரேடிங் வந்துட்டு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் அடுத்து கரன்சி ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம் ஸோ கரன்சி ட்ரேடிங்கிறது வந்துட்டு ஒரு யுஎஸ் டாலரை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த யுஎஸ் டாலரோட ஈக்குவலண்ட்டான இந்தியன் அமௌண்ட்டு வாங்கிட்டு வர்றது தான் வந்துட்டு கரன்சி ட்ரேடிங் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கரன்சி ட்ரேடிங்கை நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் பண்ணலாம் அதை வந்து எஃப்எக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த கரன்சி ட்ரேடிங்க்கு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுன்றது கிடையாது ஈக்குவிட்டியே கமாடிட்டி மாதிரி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து நீங்கள் வந்து கரன்சி ட்ரேடிங் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு கரன்சி ட்ரேடிங் வந்து எப்போயுமே வந்து ஒரு பேரலை தான் போவோம் யுஎஸ்டி ஐஎன்டி இல்லை யூ யூரோ யூஎஸ்டி இந்த மாதிரி ஒரு பேராக தான் நடக்கும் அதே மாதிரி எப்போயுமே வந்து ஒரு கரன்சியோட வேல்யூ பார்க்குறப்போ டெசிமல் வந்து பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃபோர் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை வந்து பிஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விச் இஸ் பர்சன்டேஜ் இன் பாயிண்ட்ஸ் ஒரு டெசிமலுக்கு அப்புறம் நாலு பாயிண்ட்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே ஒரு கரன்சி ட்ரேட்டிங் கேல்குலேட் பண்ணுவாங்க திப் அடுத்து தி ப்ரைஸ் ஃப்ளக்ச்சுவேட்ஸ் பேஸ்ட் ஆன் தி எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஜியோபாலிட்டிகல் ரிஸ்க் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ் ஃப்ளோ ஸோ ஒரு கரன்சியோட வேல்யூ வந்து ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் மல்டிப்புள் ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதில் சிலது வந்து அந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆஃப் தி கண்ட்ரி அதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஸ் எப்படி அந்த கரன் அந்த கண்ட்ரில எப்படி இருக்குன்றதை பொறுத்து அந்த கரன்சியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் அடுத்து செபீனா என்னன்றதை பார்க்கலாம் ஸோ செபீனா என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கிற இமேஜில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லோகோ தான் வந்துட்டு செபியோட லோகோ அந்த லோகோலேயே வந்து செபின்னு எழுதியிருப்பாங்க விட் இஸ் எஸ்இபிஐ அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ செபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதுதான் வந்து செபியோட ஃபுல் ஃபார்ம் ஸோ செபியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னாக்க இந்த மார்க்கெட்டில் இருக்கிற செக்யூரிட்டிஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து செபியோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு ஸோ செபியோட

SEBI செபி ஹாஸ் ranging ரேஜிங் investigating இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் power including the ability to impose fines ஃபைன்ஸ் violators வைலேட்டர்ஸ் ஸோ செபியால் யாரெல்லாம் அந்த ரூல்ஸை break பண்ணுறாங்க இல்லை வலை பண்ணுறாங்களோ அவங்க மேலே நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அந்தளவுக்கான பவர் வந்து செபிக்கிட்ட இருக்குது செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் பண்ட்ரா கொரலா அப்படின்ற காம்ப்ளெக்ஸில் இருக்குது செபியோட Regional ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லி கொல்கத்தா சென்னை அண்ட் இருக்குது அடுத்து நம்ம பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி என்னன்றது பார்க்கலாம் ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சின்றது வந்து டூ மைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் ஸோ பிஎஸ்சி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மாதிரி என்எஸ்சி வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்தே இருக்குது இந்தியாவில் மாதிரி என்எஸ்சி பார்த்தோன்னாக்கா நைன்டீன் நைன்டி டூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸு மாதிரி என்எஸ்சியோட இண்டெக்ஸ் வந்துட்டு நெஃப்டி ஸோ நெஃப்டி வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இருக்குது பிச்சஸ் வந்துட்டு அஞ்சாயிரம் கோடிக்கு கீழே அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருந்துச்சுனாக்கா அந்த கம்பெனி வந்துட்டு ஸ்மால் கேப்பில் வரும் அஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கோடி வரைக்கும் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்துச்சுனாக்கா அந்த கம்பெனி மிட் கேப்பில் வரும் இருபதாயிரம் கோடிக்கும் மேலே ஒரு கம்பெனிக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்துச்சுனாக்கா அந்த கம்பெனி வந்து லார்ஜ் கேப்பில் வரும் என்எஸ்சியோட இண்டெக்ஸ் நெஃப்டி வந்துட்டு டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணுவாங்க அதே மாதிரி பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் சென்செக்ஸ் வந்துட்டு டாப் தேர்ட்டி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்துட்டு பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி கீழே தான் லிஸ்ட் ஆகும் ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கணுனாக்கா ஒன்று வந்து அது என்எஸ்சியில் வாங்கணும் இல்லைன்னா பிஎஸ்சியில் வாங்கணும் அடுத்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு என்னன்றது பார்க்கலாம் ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை தான் வந்து பாப்புலராக ஐபிஓன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோட ஒரு நியூ அல்லது ஃப்ரெஷ் ஷேர்ஸை வந்து ஒரு பப்ளிக் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கறதா வந்துட்டு ஐபிஓ விச் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் டேரெக்டாகவே பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு கம்பெனி வந்து ஐபிஓக்கு ஆப் பண்ணுறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ரீசன்ஸ் இருக்கலாம் சில கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனியோட கடனை குறைக்கிறதுக்காக வந்து ஐபிஓக்கு நாமினேட் பண்ணுவாங்க அப்படி இல்லை சில கம்பெனிஸ் வந்து இப்போ பர்கர் கிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஐபிஓக்குள்ளே வந்தாங்க ஐபிஓவில் வர எல்லா ஒரு ஷேர்ஸுமே வந்து ஸ்லாட்டில் தான் வந்து வாங்கணும் அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடான மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ப்ரைஸ் வந்துட்டு அந்த கம்பெனியை வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ வாங்க அடுத்து நம்ம ட்ரேடர்ஸ்னால் யார் இன்வெஸ்டர்ஸ்ன்னு யாருன்றது பார்க்கலாம் ஸோ ட்ரேடர்ஸ்னா யார் இன்வெஸ்டர்ஸ்னால் யார்ன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக இருக்க போகிறீங்களா இல்லை ஒரு இன்வெஸ்டராக இருக்க போகிறீங்களான்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வாங்க ட்ரேடர்ஸ்னால் யார் இன்வெஸ்டர்ஸ்ன்னு யாருன்றது பார்க்கலாம் ஸோ ட்ரேடர்ஸ்னால் யாருனா ஒரு ஸ்டாக்கை வாங்கி அந்த ஸ்டாக்கை குறிப்பிட்ட டைம்லேயே விற் விற்கிறவங்க தான் வந்து ட்ரேடர்ஸு அதே இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்கை வாங்கி லாங் டைமுக்கு அவங்க வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ ட்ரேடர்ஸ் வந்து டெய்லி மார்க்கெட் பார்த்துட்டே இருப்பாங்க நியூஸஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க எந்த ஸ்டாக்கை வாங்கினோம் அப்படின்றத வந்துட்டு மார்க்கெட் வந்து க்ளீனாக ஃபாலோ இருப்பாங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்டாக் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்கை லாங் டைம் வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுக்க எடுப்பாங்க ஏன்னா அதை வந்த ஒரு ஸ்டாக் வந்து அவங்க ஷார்ட் டேர்மில் வாங்கி அந்த ஷார்ட் டேமில் வந்து செல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி அதே இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாக்கை லாங் டைம் பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு லாங் பீரியட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லாஸ் வராது அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்காது ஸோ ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு மார்க்கெட் லோவாக இருக்கிற நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுக்கணும் அதே மாதிரி மார்க்கெட் பீக்கில் போகும்போது எக்ஸிட் ஆகிடணும் ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி தெரியும் அந்த எப்போ லோவாக இருக்கோ அந்த டைமில் கரெக்டாக என்டர் ஆவாங்க சின்ஸ் அவங்க வந்து லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண போகிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்படியும் வந்து அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்து கொடுக்குற ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் ப்ராஃபிட்டும் வரும் ஸோ ட்ரேடர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து எம்ஐஎஸ்ல தான் ட்ரேட் பண்ணுவாங்க விட்ச் இஸ் மார்ஜின் இன்ட்ராடே எஸ்கொயரு அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து சிஎன்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க விட்ச் இஸ் கேஷ் அண்ட் கேரி அடுத்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூசஸ் த மணி ஃப்ரம் மணி பூல் விச் இஸ் பீன் ஃபண்டெட் பை த மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் ஸோ நம்மளை மாதிரி பல இன்வெஸ்டர்ஸ் தர காசை வந்து ஒரு இடத்துல சேகரிச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்தோட பேர் தான் வந்து மணி பூல் ஸோ அதில் இருக்கிற காசை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் என்னென்ன ஒரு ஸ்டாக்லேயோ மார்க்கெட்லேயோ பாண்ட்ஸ்லேயோ என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்தந்த இதில் போடுவாங்க ஸோ அதை பொறுத்து தான் வந்து அந்த மேனேஜர் வந்து அந்த ஒரு ஸ்டாக்லேயோ பவுண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் அசஸ்தில் வந்துட்டு அந்த மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டைப் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது நம்ம கொடுக்குற காசை வந்து மொத்தமாக வந்து ஸ்டாக்ஸ் வாங்கி வைப்பாங்க ஐ மீன் ஐடிசி பர்கர் கிங் டாடா ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி அவங்க வச்சிருப்பாங்க ஸோ அடுத்து வந்து டெஃபன்ஸ் ஸோ டெஃபன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம கொடுக்குற காசுக்கு ஸோ அடுத்த டைப் வந்துட்டு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு பேர் சொல்கிற மாதிரியே வந்துட்டு ஈக்விட்டி அண்ட் டெப் இந்த ரெண்டுத்தையுமே கலந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வச்சுருப்பாங்க ஸோ நம்ம தர காசை வந்து ஈக்விட்டி அண்ட் டெப் ரெண்டுத்துலையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணும் என்ன டைமில் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க ஸோ அடுத்து வந்து சொல்யூஷன் ஓரியேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ இது வந்து நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறது அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸுக்கு பிளான் பண்ணுறது ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பொன் பெண் குழந்தை பிறந்திருக்க அவள் கல்யாணத்துக்கு வந்து நான் வந்து காசு சேகரிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இப்போவே வந்து ஒரு டூ டூ தௌசண்டாக வந்து பர் மந்த்துக்கு சேர்க்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்கள் ஒரு சில்ட்ரன் உங்கள் பொண்ணு வந்துட்டு மேஜர் ஆனதுக்கப்புறமா விட்ரா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சொல்யூஷன் ஒன்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததாக பார்க்குறப்போ அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ இதில் வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபண்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஒரு ஃபண்டு மேலே இன்னொரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க விச் இஸ் இப்போது இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு மேலே இந்த ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னாக்கா அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் 在很。